ஹாய், வெல்கம் டு சாய் காயத்ரி டிவி. அண்ட் நம்ம டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய க்ரேசியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இது வரைக்கும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மூமெண்ட்டில். அண்ட் இன்னைக்கு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு த குக்கிங் செட். எஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு குக்கிங் ரெசிபி, ஒரு வெஜிடேரியன் குக்கிங் ரெசிபி தான் நீங்கள் என் கூடையும் அம்மா கூடையும் பார்த்து ரசித்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பேக் டு த குக்கிங் செட். வடை அப்படிங்கிற டைட்டில் ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் வடை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அம்மா கூட சேர்ந்து நான் அவங்க செஞ்சு காட்ட போறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வடை பண்ண போறோம். அம்மா, நான் வடை தட்டி தரேம்மா. அம்மா ப்ளீஸ்மா, வடையா வராதுமா? நானே ஒரு கிச்சன் செட்டை போட்டு சமைக்கிறப்போ அப்படி ஏதாவது பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். காம்பஸ்ட்ல வச்சு ஒரு ரவுண்ட போட்டா கூட இந்த மாதிரி வராது. அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் போட்டுருக்கோம். ஓவரா ரீட் அடிக்கிற குடு. நான் ஒரு ஜோக் சொல்லுவாமா? நிகழ்ச்சியை வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பார்க்க போறேன். என்ன மாதிரி ஒரு வெஜிடேரியன் ரெசிபி அப்படின்னா, வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஈவினிங் டைம்ல நீங்க ஈஸியா வீட்டுல பொருட்களை வச்சு இந்த ஸ்நாக்கை நீங்க ரெடி பண்ணலாம். லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஸ்நாக் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி சுட்ட வடை அப்படின்னு சொல்லி கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. பட் இது 2020 இல்லையா? நான் வந்து அம்மா சுட்ட வடை அப்படிங்கிற டைட்டில்ல ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் வடை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அம்மா கூட சேர்ந்து நான் அவங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அண்ட் இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா 4 தானிய வகைகளும் வெஜிடபிள்ஸ் வந்து செய்யற வடை. ஸோ ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாம குவிக்கா நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைம்ல. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க பாக்க போறீங்க. ஸோ மம்மி, வணக்கம் சொல்லுங்களா? இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வடை பண்ண போறோம். அது தேவையான பொருட்களும் பார்க்கலாம். எஸ், வடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, இது வந்து ராஜ்மா பருப்பு, இது மைசூர் பருப்பு, கடலைப்பருப்பு, இது வேர்க்கடலை, கொஞ்சம் கேரட் சீவி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கோஸ் சீவி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் முருங்கடை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க, சோம்பு கொஞ்சம், நம்ம மிளகு தூள் எடுத்துருக்கோம். ஏன்னா மிளகாய் போடலை, பச்சை மிளகாய் போடலை காரத்துக்கு, மிளகு தூள், சால்ட்டு, தேவையான எண்ணெய், அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான வடை பண்ண போகிறோம். அண்ட் அம்மா சுட்ட வடை பண்ணுறதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு நம்ம. இதை எப்படி செய்யணுன்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ காமிச்ச எல்லா பருப்பையுமே வந்துட்டு நீங்கள் ஓவர் நைட்டோ இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 hours வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த காய்கறியும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவா. அண்ட் அரைச்சி எடுத்தது தான் வந்து மம்மி ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்காங்க. அதாவது சோம்பு, கருவேப்பிலை, மல்லி அண்ட் எல்லா பருப்பு வகை, அண்ட் தென் அந்த வெஜிடபிள், ரெண்டு வெஜிடபிளையும் அரைச்சி வச்சு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இப்போது தட்டி வடையாக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன் இது வந்து இன்னுமே இன்னும் கொஞ்சம் இதை நல்லாவே வந்து பிசையணும். இப்போ அதுதான் அவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. குறை குறைனு அரைச்சி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் பிசையும் போது நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் நல்லா மல்லியை வந்து குட்டி குட்டியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மல்லியும் சேர்த்து
பிசைஞ்சுக்கலாம் அண்ட் தேவைப்பட்டதுனா நீங்க கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் போட்டு நீங்க பிசையும் போது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா வடைக்கு மாவு வந்து ரொம்ப ஸ்மூத்தா அரைச்சிருப்போம், பட் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி நீங்க வடை செய்யும் போது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு அரைச்சு வச்சுட்டு குறை குறைன்னு பண்ணும்போது சாப்பிடுறப்ப கிறிஸ்பியா நம்ம என்னென்ன பருப்பு போட்டிருக்கோம் அப்படின்ற சொல்ல வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரொட்டீன் ரிச் இன் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஒரு வடையில கிடைக்கும், லைக் கம்ப்ளீட் ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை அந்த வடையில இருக்குது. ஸோ இதை நம்ம ஆயில்ல எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். வடை சட்டி வந்து காஞ்சாச்சு, காஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நம்ம தட்டி இதை வடையா போட போறோம் அப்படின்றத கான்செப்ட் ரொம்ப ஈஸியான ஒரு வாக்கு இல்லையா. ஸோ அம்மா நான் வடை தட்டி தரேம்மா. இல்லம்மா பிளீஸ்மா வடையா வராதுமா. ஆமாம் நான் தட்டி தரேம்மா. இப்படிதாங்க எனக்கு கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க சமைக்கிறதுக்கு. அதுதான் நானே ஒரு கிச்சன் செட்டை போட்டு சமைக்கிறப்ப அப்படி ஏதாவது பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் அப்ரசண்டா இருந்தாலும் கிச்சன்ல கத்துக்கலாம்னு பாக்குறேன், விட மாட்டாங்க. ஆமா உப்பு போட்டம்மா. இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க நினைக்கிறேன் உலகத்துல, நல்லா தெரியும். நான் ஒரு டிக்டாக் கேட்டேன் ஃபுல்லாக கதர் பார்த்தீங்கன்னா நான் தட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க தட்டுறாங்க. அம்மா நான் தட்டுறேன் கட்டிக்காங்க கட்டிக்காட்டுறேன் என்ன புடப்பா இருந்தா சில நேரத்தில் நான் வடை தட்ட போறேன். இது வரைக்கும் வீட்டில் நான் தட்டு வடை போட்டதே கிடையாது. இது கம்ப்யூட்டர் டிசைன் எக்ஸ்பர்ட் குவாலிட்டி நோ இது ரிஜெக்டட். ஒரு காமெடி வேணா சொல்றேன். தீபாவளி அன்னைக்கு வந்து எங்க பாட்டி வந்து என்னம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினு பாத்தீங்கன்னா சுமார் ஒரு அது ஏதோ ஒரு வருஷம் சொன்னா என் வயசை கண்டுபிடிச்சிருவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி வந்து தீபாவளி அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முறுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மாதிரிதான் வா நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போயிட்டு எங்க பாட்டி முறுக்கு வந்து சுட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த மாவு எடுத்து உருண்டை உருண்டையா பண்ணி பின்னாடி இருந்து தூக்கி போட்டேன் ஃபுட்பால் போடுற மாதிரி. எங்க பாட்டி நல்லா காலக்கீழெல்லாம் நம்ம மோகினி படம் என்ன படம் அது ஜெகன் மோகினி படத்துல வந்து காலெல்லாம் விரிச்சு வச்சுக்கிட்டு முறுக்கு சுட்டுட்டு இருக்காங்க. நான் பின்னாடி இருந்து போட்ட போடல மொத்த எண்ணியும் தெரிச்சவங்க கால் கை மூஞ்சி எல்லாம் ரங்கோலி தீபாவளி கொண்டாடிட்டார் அட்வான்ஸா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் இப்ப நடக்கும் தான் எங்க அம்மா என்னை விட மாட்டாங்க. ஓகே பாருங்க நான் அழகா வந்து வடை தட்டிட்டேன். என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் கஷ்டம் தானே. சோ இப்ப தட்டின வடைய நம்ம தூக்கி உள்ள போட போறோம். போட்டுறீங்களா கரெக்டா? இல்ல நீங்களே போடுங்க, இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்குது கிடையாது. ஓகே ஸோ ஆயில் வந்து நல்லா பாயில் ஆனதுனால வடை போட்ட உடனே ஈஸியா வந்து குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வடை தட்டும் போது நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி என்ன நீங்க தடவிட்டு கொட்டாம வரும். லேட்டஸ்டா சார் டிவில பார்த்தேன், பாட்டு கேட்டா தக்காளி எல்லாம் குண்டு குண்டா உப்பு தான். அப்ப உப்பாதான் என்ன? யாரா பாடுறது? நான் தான். ஆமா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன் இந்த மாதிரி தருணத்துல. ஏன்னா நான் இப்பதான் வடை சொல்றேன், அதனால வடை சுடுறதா ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். நீங்க எதை கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ இதுவே வடை போடுதுன்னா நம்ம எல்லாம் போட மாட்டோமா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஆயிலே வடை சுடுறதா. இப்பவே கண்ண கட்டுது பேசுறப்ப குறுக்க பேசாத எத்தனை வாடி சொல்லிருக்கேன் பாக்காத வேலு. என் மூலையை தானே செலவு பண்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு சொல்றது. இப்போ கொஞ்சம் கூட ஒரு மரியாதை பயமே கிடையாது. ஸோ வந்து இந்த பொண்ணே வடை சுடுதுன்றப்ப நாமளும் வடை சுடுவோன்ற அப்படின்ற ஒரு பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு வந்திருக்கும். எஸ் இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளால வடை போட முடியும்னு கஷ்டப்பட்டீங்களோ இன்னைக்கு போய் இங்கே வடையை போட்டு பாருங்க சும்மா எப்படி வருதுன்னு பாருங்க. நான் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த அப்பத்தை சொல்றது யாரு? இப்படி வரும் வடை அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காம்பஸ்ட்ல வச்சு ஒரு ரவுண்டை போட்டா கூட இந்த மாதிரி வராது. அந்த மாதிரி நம்ம ரவுண்டு போட்டிருக்கோம். பாக்குறதுக்கு அப்படியே நம்ம அப்படியே மலைச்சாரலாம் தூவுன மாதிரி எல்லா தானிய வகையும் தூவி இருக்கிறாங்க. சாப்பிடணும் நம்ம அடுத்து நம்மளுக்கு அதான் வேலை. ஓவரா ரீட் அடிக்கிற குடு பாத்துக்கங்க எப்படி ட்ரெயின் பண்றேன்னு. தட்டி தந்தாதான் போட முடியும், வெறும் சட்டியத்து கீழே போட முடியும். டியூப் லைட் சுடிதார் போட்டாம இருந்தே நீ எல்லாம் என்ன கலாய்கிறியா? அம்மா கலாய் மச்சா, செம்ம கலாய். வேலை
என்ன அந்த பக்கம் திரும்பி திரிகிறா? அங்கேயே நாங்க கேமரா வச்சிருக்கோம், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? ஓகே, முதல் வடை பாத்தீங்கன்னா நான் வெற்றிகரமா ரவுண்டா போட்டிருக்கேன். அந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானத்துல இருக்கிற நிலா கூட அந்த மாதிரி பக்கா ரவுண்டா இருக்கிறது அந்த மாதிரி பண்ணிருக்கேன். பீஸ் உங்களை காட்டுறேன் பாருங்க. வடைய மட்டும் கட்டுமா சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க. ரொம்ப நேரமா வெட்டியா உட்காந்துருக்கோம், வடை வேற இன்னும் செய்யல, எப்ப சாப்பிட போறோம்னு தெரியல. இந்த தருணத்துல நம்ம மூளைக்கு ஏதாவது வேலை கொடுப்போம். ஒரு ஜோக் சொல்லலாமா? அம்மா ஒரு ஜோக் சொல்லலாமா? எல்கேஜில பென்சிலே நாங்க அருவாலதான் செய்வோம். இதெல்லாம் எங்களுக்கு என்னதுன்னா குதிப்பி. என் ஜோக்கு கேக்குறவங்களுக்கு தைரியம் வேணும், அதனால நான் அருவாலை கையில் வச்சுக்கிறேன். என்ன ஜோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா ஜோக் சொல்றேன்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி உட்காந்து ஓ மூஞ்சியும் தெரியல, என் மூஞ்சி மட்டுமே புள்ளி தெரியும் தெரியும். என்ன ஜோக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலை பொங்கல் சட்டியில் பண்ண முடியுமா? சாம்பாரை சாம்பார் சட்டியில் பண்ண முடியுமா? தோசையை தோசை சட்டியில் பண்ண முடியுமா? தோசை சட்டின்னு சொல்ல முடியாது, அப்படி இல்லையே. அது நீ சொல்லிட்ட, இப்போ எங்கள் ரைமிங்க்கு வேணும். ஆனால் வடையா வடை சட்டியில் சுடலாம், எப்படி இருக்கு ஜோக்கு? வாங்க ஓகே. ஸோ அம்மா சுட்ட வடை வந்து ரெடி ஆயாச்சு. பாக்குறதுக்கே உங்களுக்கே தெரியும், கிறிஸ்பியா இருந்தது, சூப்பரா இருக்குது. கலர் பாக்குறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற கோல்டன் ஃபிஷ் கலர்ல கோல்டன் கலர்ல வந்துருக்குது இல்லையா. இந்த வடை தான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அண்ட் அம்மா சுட்ட வடையில ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே ப்ரோட்டீன், விட்டமின், ரிச் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ஒரே ஒரு வடையில. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். உங்களோட இம்யூனிட்டி பவரையும் நல்லாவே வேகமா பூஸ்ட் பண்ணும். வீட்டில் நீங்க ஈவினிங் ஜாலியா நீங்க சாப்பிடலாம் ஒரு டீயோடயோ காஃபியோடயோ. ஸோ இந்த வடையை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வடை வேணுமா? 5 ரூபா கொடுத்தீங்கன்னா வடை தரேன். வாங்க 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 வாங்க. அடா வடை அந்த மாதிரி இருக்கு. அதான் ஞாபகம் வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து நீங்கள் அப்படியே அடையாகவும் சுடலாம், தோசை மாவோட கலந்து. ஸோ அடை வடை ரெண்டுமே சேர்த்துக்கான ஒரே மாவு இது. ஸோ அடையும் நல்லாயிருக்கும், வடையும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கு வடை, கூடா இருக்கு வடை. 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா வந்து நான் தரேன். ஓகே ஸோ மக்களே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சுட்ட வடை பார்த்துருப்பீங்க. அம்மா சுட்ட வடை வந்து சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நான் நிறைய வாடி சாப்பிட்ட வடை தான், கிறிஸ்பியாக இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த லாக்டவுனில் உங்கள் வீட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் நீங்கள் பண்ணி பாருங்க. அம்மா சுட்ட வடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு சாய் காயத்ரி டிவி. Make your life more simple and crazy. இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட அடுத்த எபிசோட்ல நாங்க சந்திக்கிறேன். Until then, this guy is saying bye bye with bye.